வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ரெசிபி, ஒரு வெரைட்டி ரைஸ் தான். சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு வாட்டி வெரைட்டி ரைஸை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா மறுபடியும் வேறு எந்த டேஸ்ட்லேயும் வேண்டாம், இதையே செஞ்சு கொடுங்கம்மா திரும்ப திரும்ப கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா சீவிக்கலாம். நான் வந்து ஒரு ஒரு லஞ்ச் பாக்ஸ், ஒரு பாக்ஸுக்கு தான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு ஒரு மூணு நாலு பிள்ளைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் இந்த குவாலிட்டியை அதிகம், இந்த குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே அதிகப்படுத்தி செஞ்சுக்கோங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவி அலம்பி திருவி வச்சுட்டேன். இப்போது அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அது வதங்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துடலாம். ப்ரௌனிஷாக வதக்கிட்ட பிறகு இதன் கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கிடுச்சு. நம்ம துருவி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்து நல்லா தண்ணி போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். டோட்டலாக வந்து ரோஸ்டட் ஆகிடணும், அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போது தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கும் போதே தேவையான உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து அந்த உருளை துருவலை நல்லா வதக்கிடலாம். ஒரு நிமிஷத்துலேயே அந்த உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். தேவைப்பட்டால் எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாம் திரும்பவும். இப்போது இதன் கூட மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. தேவைக்கேற்ற காரம் தான், நம்ம ஒரு பாக்ஸுன்றதுனால நான் எல்லாமே கம்மியாக போட்டிருக்கேன். ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் இதை 1 நிமிஷம் கைவிடாமல் நல்லா எண்ணெயிலேயே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு 1 கப் ரைஸ் எடுத்து இதில் போட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா ரைஸும் அந்த கலவையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த சமயத்தில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா உப்பு போட்டுக்கோங்க. இப்போது கொத்தமல்லி எடுத்து சின்னதாக கட் பண்ணி தூவிட்டு அந்த கொத்தமல்லியும் ரைஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சுவையான வெரைட்டி ரைஸ், நியூ வெரைட்டி ரைஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் இது சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு ஆதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.